வணக்கம். யோயோ டிவி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மேக்ஸில் பார்ட் 7 பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பார்ட் 6 வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் செம் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய எக்ஸாமில் வந்து பார்த்துருப்பீங்க. 7/8, 13/16 31/40, 63/80 இது மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் மிகப்பெரிய பின்னத்தை காண்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 7/8 இதுலேருந்து இதை எப்படியாவது வகுக்கணும் அப்படின்ட்டு 0 இது மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு இந்த சைடும் புள்ளியை நம்ம செக் பண்ணணும். ஏன்னா மிகப்பெரிய பின்னம்னா அந்த பாயிண்டில் தானே ஜஸ்ட் வேரி ஆகும். அதுக்காக நம்ம நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ மிகப்பெரிய பின்னத்தை காண்க அப்படின்னா கீழே இருக்க எல்லா வேல்யூக்கும் எல்சிஎம் எடுத்துக்கணும். 16, 40, 80 ஓகே. இப்போ கீழே இருக்க எல்லா வேல்யூக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இப்போ இதை வந்து 4 வாய்ப்பாட்டாலையும் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வேல்யூலேருந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஏதாவது தப்பாயிரும் வேல்யூ, அதுக்காக 2 எப்பயுமே போங்க. 4/2, 8/2, 16, 20/2, 40, 40/2, 80 ஓகே. திருப்பி 2 வாய்ப்பாட்டால போடலாமா? 2/2, 4, 4/2, 8, 12/2, 20, 22/40 ஓகே. திருப்பி 2 வாய்ப்பாட்டாலே போட்டுப்போம். 1/2, 2/2, 5/2, 10, 5/2, 20 திருப்பி 2 வாய்ப்பாட்டால போடலாம். 1/2, 5 2 வாய்ப்பாட்டால அடிக்க முடியாது, அதனால அந்த 5 அப்படியே இறக்கிக்கோங்க. 5/2, 10 திருப்பி 5 வாய்ப்பாட்டால போடுங்க. 1/5, 1/5 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்சிஎம் அப்படின்னா லாஸ்ட்டாக 1 வர வரைக்கும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2/2, 4/2, 8, 8/2, 16, 16/5, 6/30, 3/3, 80 எல்சிஎம்மோட வேல்யூ என்ன, 80 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, எல்சிஎம் வந்து நம்ம 80 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு வேல்யூ இருக்கு இல்லையா, 7/8, 13/16 நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு, 31/40 நெக்ஸ்ட் 63/80 ஓகே. இப்போ இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 10 ஓகேங்களா. 8/10, 80 இப்போ மேலே இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 70 அப்படின்னு வந்துருச்சு. திருப்பி எல்லா வேல்யூவோடையும் அந்த எல்சிஎம் பண்ண வேல்யூவால் கேன்சல் பண்ணணும். ஓகே, 8/2, 16/2 திருப்பி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். இப்போ 13/5, 5/3, 15, 1/5, 1/6, 65 நெக்ஸ்ட் பாருங்க, இதோடையும் 80 மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொரு பின்னம் எந்த பின்னத்தில் கொடுத்துருக்க எல்லா வேல்யூவோடையும் அந்த 80 எல்சிஎம் கிடைச்ச வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். 1/40, 40, 2/40, 80 இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/2, 2/2, 6/62 இதோடையும் மல்டிப்ளை பண்ணணும். 80 கேன்சல் ஆயிரும், மீதி பேலன்ஸ் இருக்க வேல்யூ 63. இப்போ பாருங்க, நான் 4 வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா, 70, 65, 62, 63 அப்படி இந்த 4 வேல்யூவில் எது மிகப்பெரிய வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு மிகப்பெரிய பின்னம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய வேல்யூ அப்படின்னா 70. ஓகே, 70 நம்ம வந்து ஆன்சர் வந்து 70 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, 70 பின்னம் தான் கண்டுபிடிக்கணும். 70 பின்னம் என்ன, 7/8. இங்கே மிகப்பெரிய பின்னம் தானே காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7/8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 7/8. இப்போ இதுலேயே வந்து மிகப்பெரிய பின்னம் கேட்டாங்கன்னா இது மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பின்னத்தில் வந்து ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னா இந்த வேல்யூலேருந்து எது பெரிய ஏறு வரிசையில் அப்படின்னா சின்னதுலேருந்து எழுதணும், சின்னதுலேருந்து ஆர்டர் வைஸ் எழுதணும். இறங்கு வரிசை அப்படின்னா இதில் பெரிய வேல்யூலேருந்து எழுதணும். ஓகே, ஒன்ஸ் எழுதி காமிச்சிடுறேன். இப்போ ஏறு வரிசை. ஓகே, ஃபஸ்ட் ஏறு வரிசை அப்படின்னு கேட்டுட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவில் சின்னது எது அப்படின்னு பார்க்கணும். ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு தானே, அப்போ 62 தான் சின்னது. ஓகே, 62 அந்த பின்னம் வேல்யூ என்ன, 31/40
ஓகே 31/40 கமா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ எது 63. ஓகே 63னா அப்போ 63/80. ஓகே நெக்ஸ்ட் அடுத்த எது பெரிய வேல்யூ 65. 13/60. ஓகே 13/16. மீதி இருக்க வேல்யூ என்ன? 70 வேல்யூ 7/8. ஓகே 7/8 அவ்வளவுதான். இது மாதிரி இப்ப நெக்ஸ்ட் இறங்கு வரிசை அப்படின்னு கேட்டுட்டா அதுக்கு இதுல இருந்து இங்க இருந்து இப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிட்டு வந்துடணும். 7/8 ஓகே 13/16 நெக்ஸ்ட் 63/80 31/40 இவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு. இப்ப இதுல இப்ப இறங்கு வரிசை அப்படின்னா என்ன? பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ. 7/8 தானே பெரிய வேல்யூ. அங்க பாருங்க 7/8 வேல்யூ தான் பெரிய வேல்யூ. அப்ப பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ எழுதிட்டோம். அவ்வளவுதான். ஏறு வரிசைன்னு கேட்டுட்டா அப்படி எழுதிருங்க, இறங்கு வரிசைன்னு கேட்டுட்டா அப்படி எழுதிருங்க. எதுக்கா இருந்தாலும் இந்த ஸ்டெப் பண்ணாதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ரெண்டாவது சம் பார்க்கலாம் பாருங்க. இரு எண்களின் கூடுதல் 55. இரு எண்களின் கூடுதல் ஓகே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் 5.120 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் வந்து 5, எல்சிஎம் வந்து 120 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் அந்த எண்களின் தலைகீழ் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏபியோட தலைகீழோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஓகே இரு எண்களோட கூடுதல் 55. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? இரு எண்கள் ஏபியாகவும் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஒய் நீங்கள் என்ன ஆல்பபெட் வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஓகே நான் இரு எண்களோட கூடுதல் ஏபி எடுத்துக்க போகிறேன். ஏபி இரு எண்கள் வந்து ஏபி கூடுதல் மேலே நடுவில் வந்து ப்ளஸ் சைன் போட்டுக்க போகிறேன். ஓகே அதோட வேல்யூ என்ன? 55. ஓகே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையுமே நீங்கள் இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஓகே ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன? ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 5. எல்சிஎம்மோட வேல்யூ வந்து என்ன? 120. நம்மளுக்கு தெரிஞ்ச எல்சிஎம்மை பொறுத்தளவு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்ன? இரு எண்களோட பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம். ஓகே நான் அந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்ன? 5 இன்ட்டு எல்சிஎம்மோட வேல்யூ என்ன? 120. இப்போ ஏபியை மல்டிப்ளை பண்ணால் ஏபி அப்படின்னு வந்துடும். ஓகே இப்போ ஏபியோட வேல்யூ வந்துருச்சு, கூடுதல் வந்துருச்சு, ஏ பிளஸ் பியோட கூடுதல் வேல்யூ வந்துருச்சு, ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மோட வேல்யூ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அந்த எண்களின் தலைகீழ் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஏபியோட தலைகீழ் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகே ஏயோட தலைகீழ் அப்படின்னா இது, பியோட தலைகீழ் அப்படின்னா இது, கூடுதல் தானே கேட்குறாங்க. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுங்க. இப்போ பி ப்ளஸ் மேலே பி ப்ளஸ் ஏ அப்படின்னு வரும், கீழே வந்து ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி ஏபி அப்படின்னு வரும். ஓகே இப்போ பி ப்ளஸ் ஏயோட வேல்யூ எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ, பி ப்ளஸ் ஏயோட வேல்யூ எல்லாமே சேம் தான். ஓகே அப்போ 55. ஓகே 55/A இன்ட்டு பியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5/120 அப்படின்னு வேல்யூ இருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 5 வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணால் 11/55 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து என்ன? 11/120. நம்மளுக்கு தலைகீழோட கூடுதல் தான் கேட்குறாங்க. தலைகீழோட கூடுதல் அப்படின்னா பி ப்ளஸ் ஏ/ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே அப்போ அதோட வேல்யூ 11/120 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே தலைகீழோட கூடுதல் அப்படின்ற அந்த ஸ்டெப் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாமல் விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நம்மளுக்கு கூடுதல் கொடுத்துட்டாங்க. இந்த மல்டிப்ளை ஏ இன்ட்டு பி கூட ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாக்கு இது தேவைப்படுது. ஸோ அதுக்காக அதை கண்டுபிடிக்கிறோம். ஓகே இல்லைன்னா நம்ம டைரக்டாக இந்த ஸ்டெப் கூட போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.